அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அபா அப்துல் ரஹ்மான், எனக்கு குர்ஆனை ஓதி காட்டு, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டு என்று சொன்னார். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னார், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுக்குத்தானே வஹ்யி இறங்குகிறது, உங்கள் மீது தானே அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை இறங்குகிறது, நான் உங்களுக்கு ஓதி காட்டுவதா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் சொன்னார்கள், இல்லை, நான் நீ ஓத நான் கேட்க ஆசைப்படுவேன், நீ ஓதுவதை நான் கேட்க விரும்புறேன், ஆகவே ஓது, எனக்காக ஓது. சூரா நிசாவை இப்னு மஸ்ஊத் ஓதுகிறார்கள், அப்படியே ஓதிக்கொண்டே வராங்க, ரசூலுல்லாஹ் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஒரு இடத்துல சொல்லுகிறான், அந்த ஆயத்துடைய வாசகம் எனக்கு ஞாபகத்தில் இல்லை, ஆனா அந்த கருத்து ஞாபகத்தில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறார், ஒவ்வொரு நபியும் கொண்டு வரப்பட்டு அவருடைய சமூகத்திற்கு முன் அவர்கள் சாட்சியாளர்களாக நிறுத்தப்படுகிற நேரத்தில் உங்களையும் உங்கள் சமூகத்திற்கு சாட்சியாளராக நிறுத்தும் பொழுது உங்கள் நிலை எப்படி இருக்கும்? இந்த ஆயத்து, இந்த கருத்து உள்ள அந்த ஆயத்தை வந்த உடனே நிறுத்துங்கள் 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 என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் இதை சொல்லும் போது ரசூலுல்லாஹ்வுடைய தலை குனிந்திருக்கிறது. இப்னு மஸ்ஊத் தலையை உயர்த்தி பார்க்கிறார், ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் இருந்து கண்ணீர் சிந்தி கொண்டிருக்கிறது. என்ன பொருள், ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு அழுகை வருகிறது? சூரா நிசாவுடைய இந்த ஆயத்துல என்ன கருத்தை எல்லாம் கேட்கிறான், என்ன கேள்வியை அந்த ரசூலுல்லாஹ்விடம் கேட்கிறான், நினைத்து பாருங்கள். அந்த கேள்வி ஒரு அமானத்தை குறித்த கேள்வி. எல்லா நபிமார்களுடைய மக்களை கொண்டு வந்து அந்த நபியையும் கொண்டு வந்து இந்த நபி உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னாரா, இதான் மறைச்சாரா அப்படின்னு கேட்கப்படும். அப்பொழுது நீங்களும் கொண்டு வரத்தான் படுவீங்க. இந்த மக்களுக்கு உங்களுடைய கடமையை செய்தீங்களா, நீங்க சொல்ல வேண்டியதை சொன்னீங்களா, அல்லாஹ்வுடைய ஆயாத்துக்களை எடுத்து சொன்னீங்களா, விளக்குனீங்களா, உங்க பணியை செய்தீங்களா அப்படின்னு கேள்வி எல்லா நபிமார்களுக்கு இருக்கு போல ரசூலுல்லாஹ்வுக்கு இருக்கும்னு அல்லாஹ் சொல்லிட்டு சொல்றான். அப்படி ஒரு நிலை வரும்போது நபியே உங்க நிலை எப்படி இருக்கும்னு அந்த இடத்துல நேரடியா அல்லாஹ் உங்க நிலை எப்படி இருக்கும்னு கூட சொல்லல, அதான் அந்த விஷயமே. இந்த மக்களின் நிலை எப்படி இருக்குன்னு அல்லாஹ் கேட்கிறான். நீங்க வந்து சொல்லுவீங்க, யா அல்லாஹ் என் கடமை நான் செய்தேன், நான் சொல்ல வேண்டிய சொன்னேன் நீங்க சொல்லிடுவீங்க, ஆனா இந்த மக்களுடைய நிலை எப்படி இருக்கு, மாட்டிக்குவாங்க இல்லையா, இவங்க தப்ப முடியுமா, விசாரணையில இவங்க தப்ப முடியுமா, நான் சாட்சியை கொண்டு வந்துறேன், சாட்சி யாரு, ரசூலுல்லாஹ் தான், அது என்ன சாட்சியா கொண்டு வர்றது, அல்லாஹ் யார கொண்டு வர, ரசூலுல்லாஹ் தான் கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு சமூகத்துக்கும் அவங்க நபிய சாட்சி, அல்லாஹ் சாட்சியை நிறுத்தி வச்சு கேட்பான், இவர் சொல்ல வேண்டியதான் சொல்லிட்டாரு, நீ இப்படி போன, நீ எனக்கு இணை வைத்த, உன்னை எப்படி நான் விடுவேன், விடமாட்டேன், உனக்கு நிரந்தர நரகம்தான், நீ எனக்கு இணை வைத்ததை விட பெரிய அநீதி என்ன அப்படின்னு நல்லா நிறுத்தி வைக்கும் போது நபியை முன்வைத்து ஆதாரத்தை நிலைநாட்டுவான். இப்ப ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றான், உங்களை நிறுத்தி வைப்பேன், அப்ப இவங்க நிலைமை என்ன ஆகும்னு மக்களுடைய விஷயத்தை அல்லாஹ் கேட்கிறான். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுடைய விஷயத்தில் கேட்கப்படுற அந்த கேள்விக்கு தன்னுடைய விஷயத்தில் பயப்படுறாங்க, தன்னுடைய விஷயத்தில் பயப்படுறாங்க. மக்களுக்கு பயம் இருக்குதோ இல்லையோ, ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பயம்னு பாருங்க. அப்படி நிறுத்தி வைக்கப்படுற நேரத்துல அல்லாஹ் நம்மை ஆதாரமாக்கி சாட்சியாக்கி மக்களை நோக்கி கேட்பான், நம்ம வேலையில் நாம குறை வச்சிருந்தோம், இந்த அமானத்தை சரியா நிறைவேற்றாட்டு, நம்ம நிலைமை என்ன, ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி பயம் பாருங்க. ஆகவேதான் ரசூலுல்லாஹ்வுடைய கண்கள் வந்து கண்ணீர் கொட்டுது. ஃபல் இமாமுல்லதி அலன் நாஸி ராயின், ஒரு இமாம், ஒரு தலைவர், அவர் தன்னுடைய மக்களின் குறித்து விசாரிக்கப்படுவார், அவர் அதுல பொறுப்புதாரிங்கிற விஷயத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு பயம். இப்போ நான் ஒரு இமா, நான் ஒரு நபி, நான் ஒரு ரசூல், நாளைக்கு என் ரப்பிடம் நான் பதில் சொல்ல வேண்டியது இருக்கிறது, என் ரப்ப என்னை முன்வைத்துதான் மக்கள்கிட்ட கேட்க போறான், அப்ப நான் சரியா இருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயம் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்திருக்கு. இப்ப நமக்கு நிலையை நினைச்சு பாருங்க, இந்த பயம் இருந்துச்சுன்னா நாம இன்று நம்முடைய சமூகம் எவ்வளவு நல்லா இருந்திருக்கும், இன்னைக்கு சமூகத்துடைய எவ்வளவு பிரச்சனைகளுக்கு எது காரணங்க, பயம் இல்ல, நாளைக்கு அமானத்தை பத்தி கேள்வி வருங்கிற பத்தி யோசனையே இல்ல, ஏ போடா நடக்கிற நடக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம்டா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் செயல்படுறானா,
ஒவ்வொரு தலைவனும் செயல்படுறான், அல்லது ஒவ்வொரு குடும்ப தலைவனும் செயல்படுறான், அல்லது ஒவ்வொரு குடும்ப தலைவன் செயல்படுறா, அல்லது ஒவ்வொரு தொழிலாளி செயல்படுறானா, யாரா இருக்கட்டும், அப்ப ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அமானத்துல பெரிய மோசடிக்காரனா இருக்கானா இல்லையா? மோசடிக்காரர்களை அல்லாஹ் மஹ்ஷருடைய மைதானத்தில் அவர்கள் எது விஷயத்தில் அமானத்தில் மோசடி செய்தார்களோ அந்த மோசடியின் விஷயத்தை அவர்கள் மீது ஒரு கொடியை நாட்டி அவர்களை பின்வரும் ஒரு கொடியை சொருகி அல்லாஹ் அந்த கொடியோடு அவர்களை கொண்டு வருவான் மஹ்ஷருடைய மைதானத்தில். மாஅல்லாஹ், அல்லாஹ் நம்மை பாதுகா, நஊது பில்லாஹி மின் தாலிக். இது யாருக்கு? மோசடிக்காரர்கள் விஷயத்துல, துரோகம் இழைத்தவர்கள் விஷயத்துல, அமானத்து விஷயத்திலே அலட்சியம் கடைபிடித்தார்களே அந்த படுவாதிகள் விஷயத்துல, அவர்களுடைய அமானத்தை குறித்து அவ்வளவு அலட்சியம் காட்டியவர்களை அல்லாஹ் மோசடிக்காரனுடைய பட்டியலில் கொண்டு வந்து இவர்கள் துரோகம் இழைத்தவர்கள் என்பதை அம்பலப்படுத்தி கொடியில எழுதி காட்டுவார். சஹிஹான ஹதீஸ் இது, என் நினைவில் இருந்து நான் சொல்லுகிறேன். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹி தஆலா தன்னுடைய ரியாலு சாலிஹில்ல மோசடி குறித்த தலைப்பில் கூட இந்த செய்தி பதிவு செய்கிறாங்க, ஆதாரபூர்வமான ஹதீஸ். சகோதரர்களை, இன்று பிரச்சனை இதுதான், அமானத்து விஷயத்தில் எல்லாருக்கும் லட்சியம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். இதுல யாரும் விதி விலக்கில்லை என்பதைத்தான் நீங்க சொல்ல வர. எப்படி என்றால், ஒரு தாயியாக இருந்தால், ஒரு இஸ்லாமிய பணியாளராக இருந்தால், அவருடைய அமானத்து விஷயத்தை அவர் அலட்சியமாக இருக்கிறார், அவருடைய பொறுப்பு எதுவும் அதை செய்வதில்லை. ஒரு தாயி ஒரு இஸ்லாமிய அழைப்பாரு, தௌஹீதை எடுத்துச் சொல்வது, சுன்னாவின் பக்கம் மக்களை அழைப்பது, மக்களை தர்பியா செய்வது, தொழுகையின் பக்கம் அழைப்பது, அகீதாவை சுத்தம் செய்வது, முதலில் நம்பிக்கைகள் குறித்த விஷயங்களை சுத்தம் செய்வது, ஷிர்க்குக்கு எதிராக கலப்பணி செய்வது, நிஃபாக்குக்கு எதிராக, குஃப்ருக்கு எதிராக கலப்பணி செய்வது, மக்களை அல்லாஹ்வுடைய அடியார்களாக அவனுடைய இபாதத்தின் பக்கம் ஒருங்கிணைப்பது, அவர்களை கூட்டுவது, அதே அஜெண்டாவாக இறங்கி வேலை செய்வது தான் ஒரு தாயி, ஒரு ஆலிமுடைய கடமை. ஆனால் நிறைய ஆலிம்கள், ஒரு சில தாயிகள், அவருடைய பிரச்சனை என்ன, அல்லாஹ் மன்னிக்க வேண்டும், அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் பேச வேண்டிய விஷயத்தை விட்டுவிட்டு அவர்கள் பேசுகிறார்கள், அவருடைய மிம்பரில் இருந்து கொண்டு அவர்கள் சவால் விடுவது. ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு சவால் விடுகிறார்கள், அப்படி சவால் விட்டு இங்க என்ன செய்வது, இதுவா பொறுப்பு, இதுல என்ன சாதிக்க போகிறோம்? அல்லது ஒரு கனவு கோட்டை கட்டிவிட்டு எல்லாரும் வாருங்கள், நம்ம ஆட்சி அமைக்க போகலாம், வாங்க கிளர்ந்து எழுங்கள், உசுப்புகிறார், இதுவா தேவை? இப்பொழுது ரசூலுல்லாஹ் இதைத்தான் மக்காவிலே செய்து கொண்டிருந்தார்களா? மக்கா நிலையில இன்று மக்கள் இருந்து கொண்டிருக்கிற நேரம் தானே இதுவோ? இதே ஜாகிலியாவின் அத்தனை விவகாரம் மக்காவில் இருந்தது போல இன்றும் இருக்கிறதே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை எல்லாம் வாருங்கள் கிளர்ச்சி செய்வோம், வாருங்கள் ஆட்சியை கைப்பற்றுவோம், வாருங்கள் கிலாபத்தை முதலில் நிலைநாட்டுவோம், வாருங்கள் நம்ம சுடுவோம், வாருங்கள். சுபஹானல்லாஹ், இப்படி எல்லாம் நேரடியாக சொல்லாவிட்டால் கூட மறைமுகமாக மக்களை உசுப்புவதும் ஆர்ப்பாட்டத்திற்கு தூண்டுவதும், மக்களை அவருடைய மிக முக்கியமான தீனுடைய விவகாரங்களில் திசை திருப்புவதும் இன்று அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் சில தாயிகளுடைய ஆகப்பெரிய தவறுகளிலே வழிகேடுகளிலே ஒன்று இது. இது ரசூலுடைய மன்ஹஜ் அல்ல, ரசூலுடைய தாவாவுடைய வழிமுறை இது அல்ல. தௌஹீதை கொண்டு, சுன்னாவை கொண்டு உள்ளங்களை பதப்படுத்தி, பண்படுத்தி, சுத்தப்படுத்தி அல்லாஹுடைய அடியார்களாக மக்களை உருவாக்குவதற்கான வேலை, கல்வி பணி ஒரு தேவை, கல்வி பணி தேவை. இது ஒரு தாயி மீதான ஒரு விமர்சனமாக நம்ம எடுத்துடக்கூடாது, இது ஒட்டுமொத்த உம்மத்தில் இருக்கிற தலைவர்கள் பொறுப்பாளிகளுடைய விமர்சனம் இது, அவர்கள் மீதான விமர்சனம் இது, இது கல்வியாளர்கள் முன் வைக்கிற விமர்சனம், இந்த விமர்சனம் இந்த ஹதீஸின் அடிப்படையில் வைக்கிற விமர்சனம். ஆகவே சலஃபி உலமா, அஸ்ஸலஃபு ஸாலிஹ் என்று சொல்லப்படக்கூடிய சஹாபா, தாபிஊன், அத்பாஇ தாபிஈன், இந்த மூன்று தலைமருடைய மார்க்க அறிவை அதன்படி விளங்கி அவர்கள் எப்படி போனார்களோ அந்த பாதையை போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய உலமாவைத்தான் சலஃபியூன், அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஉடைய சலஃபி உலமா என்று நாங்கள் சொல்லுகிறோம். நாம் சொல்லுகிறோம் சலஃபி உலமாவில் யாரும் கிளர்ச்சி சிந்தனையை புகட்ட மாட்டார்கள் மக்களுக்கு மத்தியிலே. அரசின் பிரச்சனைகளை கொண்டு வந்து, வாருங்கள் அரசுக்கு எதிராக முதல்ல கலகம் செய்வோம், வாருங்கள் நம்முடைய உரிமைகளை பெறுவோம், வாருங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம், இபாதத்துகளுடைய அடிப்படையில் உதவு செய்கின்ற ஒரு கடமையை கூட சரியாக நிறைவேற்ற தெரியாத, அறியாமையில் இருக்கின்ற உம்மி சமுதாயம் இது. இந்த சமூகத்திற்கு இந்த சுன்னாவின் அறிவு போகாமல் இருக்கின்ற ஆகப்பெரிய கேவல நிலையில் இருக்கின்ற நாம் கொடுக்க வேண்டிய அறிவெல்லாம் இன்று எப்படி இருக்கிறது? விரல் நுனியிலே, முகல் நூலிலே, விரல் நுனியிலும் முகல் நூலிலும் வந்து சேர்க்கிற எல்லா தகவல்களும் இன்று வெளி நடப்பு பிரச்சனைகள் தான். சிலர் பேசுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம், அவர்களுக்கு உலக விவகாரங்கள் எல்லாம் மற்றபடியாக இருக்கும், அவ்வளவு தெரிஞ்சு வச்சிருப்பார். அடுத்த கேள்வி இதுதான், இது பயனுள்ள கல்வியா?
இன்று நியூஸ் பேப்பர்ல வந்திருக்க அத்தனையிலும் அத்துப்படியா இருக்கிறீங்க. அல்லாஹ்வுடைய குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை இன்று படிப்பீர்களா? அதை எப்படி விளங்க வேண்டுமோ அதன்படி விளங்கினீர்களா? அதை சுன்னாவின் அடிப்படையில் எப்படி விளங்கினீர்கள்? சஹாபா அதை எப்படி செயல்படுத்தினார் விளங்கினீர்களா? அல்லாஹ் மன்னிக்கட்டும். இது மிகப்பெரிய வழிகேடான போக்கு, இது மிகப்பெரிய வழிகேடான போக்கு. ஆக மொத்தம் ஷைத்தான் எது முக்கியமோ எது பயனுள்ளதோ அந்த அறிவை விட்டு அந்த பாதையை விட்டு திசை திருப்பி எதெல்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லையோ, எதெல்லாம் உங்களுக்கு முக்கியம் இல்லையோ அதிலே உங்களை ஈடுபடுத்துகிறான், மூழ்க வைக்கிறான், திளைக்க வைக்கிறான், அதுல பெருமிதப்பட வைக்கிறான். பெருமிதம் முகநூலில் அந்த பெருமிதத்தை பார்க்கலாம். அதுல ஆணவம் கூட தெரியும், அதுல சிலந்த அசிங்கமும் தெரியும். அல்லாஹ் மன்னிக்கிறேன். என்ன இது? இதுதான் முஸ்லிம் உம்மத்துடைய உம்மத்துடைய பொறுப்புணர்ச்சியா? முஸ்லிம் உம்மத்துடைய கடமைகள் இதுதானா? நீ யாரப்பா? நீ ஒரு தலைவரா? உன் கடமை என்ன? தலைவருக்குரிய வேலையை நீ செய். உன் தலைமையிலே உன்னுடைய கடமைகள் குறித்த அறிவை நீ பெற்றுக்கொள். நீ அல்லாஹ்வுடைய சட்டங்களை உன்னுடைய தலைமையின் கீழ் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்கிற இல்மை பெற்றுக்கொள். நீ ஒரு வியாபாரியா? உன் வியாபாரத்திலே ஹலால் ஹராமை பற்றிய அறிவை பெற்றுக்கொள். ஏனென்றால் உன் வியாபாரத்தை நீ உன்னுடைய அமானத், அது உன் செல்வம் குறித்த அமானத். நீ எப்படி சம்பாதித்தா, எப்படி செலவழித்தா, இந்த கேள்வி உனக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்ன ஐந்து கேள்விகளை இங்கே நினைவூட்டிக் கொள்ள வேண்டும். நாம் என்ன கேள்விகள்? நாளை மறுமையிலே எந்த ஒரு மனிதனும், ஆதமுடைய மகன் எந்த மனிதனும் ஐந்து கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் அவருடைய பாதம் நகராது. பாதம் அப்படியே இருக்கும், அவன் நகரணும் முடியாது. மக்ஷரை மைதானத்தில் விசாரணை நாள்ல நகரணும்னா அல்லாஹ் அனுமதி தரணும், அதுக்கு அந்த நகரவே முடியாது. அஞ்சு கேள்வி இருக்குது அதுக்கு, அந்த அஞ்சு கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணும். இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹி தஆலா தம்முடைய சுனனிலே பதிவு செய்கிறார். நாம் அறிந்ததுதான் இது. முதலாவது என்ன? உன் ஆயுளை நீ எப்படி செலவழித்தாய். இரண்டாவது, அந்த ஆயுளின் ஒரு பகுதி எது? மிக முக்கியமான பகுதி இளமை. உன் இளமை காலத்தை நீ எப்படி செலவழித்தாய். மூன்றாவது, இளமை காலம் வந்துவிட்டால் சம்பாதிக்க வேண்டிய தேவை வந்துடும், எப்படி சம்பாதித்தாய். நான்காவது, அவன் கல்யாணமாக இருப்பான், அதுக்கு பிறகு சம்பாதிக்க ஆரம்பிச்சா கல்யாணம் பண்ணிடுவான், செலவழிக்க வேண்டியது வரும், எப்படி செலவழித்தாய். ஐந்தாவது, நீ கற்றுக்கொண்ட இல்மை எப்படி அமல் செய்தாய். ஒட்டுமொத்த வாழ்க்கை வந்துருச்சுல, முழு துன்யாவும் இதுல வந்துருச்சுல, முழு ஆகரத்தும் அதுல இருக்குது. ஏனென்றால் இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும் வந்துடும் போது ஆகரத்தை வந்துருச்சு. முதல்ல ஒட்டுமொத்த ஆயுளுக்கும் கேள்வி இருக்கு, உன் ஆயுளை நீ எப்படி செலவழித்த. நீ பிறந்த நாளிலிருந்து பர்த் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் தெரியும்ல, அதுல இருந்து டேட் ஆஃப் டெத் தெரியும்ல, அது வரைக்கும் நீ எப்படி செலவழித்த, அதுல ஒரு பகுதி இருக்குது. பகுதி, அந்த பகுதி ரொம்ப செழுமையான வளமுள்ள ஆற்றல் நிறைந்த பகுதி. அது என்ன? இளமை காலம். அதுல நீ எப்படி இருந்த, என்ன செய்த, எப்படி அதை ஸ்பெண்ட் பண்ண. சரி, அதுக்கு நீ சம்பாதிச்சிருப்பியே, உனக்குதான் விவரம் தெரிஞ்சிருச்சு, சம்பாதிக்க தெரிஞ்சிருமே, உனக்கு காசு பண்ண தேவை வருமே, நீ ஒரு வாலிபனாச்சே, கல்யாணம் பண்ணி ஆகணுமே, அப்ப சம்பாதிப்பியா? எப்படி சம்பாதிச்ச? அல்ல கேப்பா, எப்படி சம்பாதிச்ச, உன் வருமானம் எப்படி வந்துச்சு, இது ஹலாலா ஹராமா? சரி, சம்பாதிச்சிட்டேல, எப்படி செலவழிச்ச, எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். ثم لا تسالون يومئذ عن النعيم. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு அருட்கொடைகள் குறித்து உங்களிடம் விசாரிக்கப்படும், நிச்சயம் விசாரணை உண்டு. அல்லாஹ் சொல்றான். அப்படி என்றா நம்ம கொடுக்கப்பட்டது எல்லாமே அருட்கொடை அப்படின்னு, என்னென்ன சம்பாதிச்சுமோ எல்லாமே அருட்கொடை தான். அது எப்படியா இருக்கட்டும், அருட்கொடை சம்பாதிக்கிற ஹலாலா இருந்திருக்கணும், அது கண்டிஷன். அப்புறம் நீங்க சம்பாதிச்சிட்டீங்க, அதோட உங்க பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இல்ல, அடுத்து இருக்குது. நீங்க எப்படி செலவழிச்சீங்கிறது, எங்க செலவழிச்சீங்கிறது, யார் யாருக்கு செலவழிச்சீங்கிறது, யாருக்கு செலவழிக்காம இருந்தீங்க அப்படிங்கிறது இருக்குது. தர வேண்டிய ஒரு ஹக்கு உள்ளவங்களுக்கு தராம தடுத்தாலும் அதுல வந்துடும். எப்படி செலவழிச்சுங்கிறது, சக்காத்து கொடுத்தியாங்கிறது வந்துடும். எப்படி செலவழிச்சு சதக்கா செய்தியாங்கன்னு வந்துடும். எப்படி செலவழிச்ச தியேட்டருக்கு போனியாங்கிறது வந்துடும். எப்படி செலவழிச்ச சினிமா சீரியல் பார்த்துட்டு வீட்டில் உட்காந்துருக்கியான்னு வந்துடும். எப்படி செலவழிச்ச, எப்படி செலவழிச்ச, ஒரு ஹராமிக்கு கொடுத்து செலவழிச்சியா, ஒரு அநியாயக்காரனுக்கு கொடுத்து செலவழிச்சியா, இல்ல டொனேஷன் கொடுத்தேன், அது என்ன, ஹராமா ஹலாலா, யாருக்கு தந்த, கேள்வி வரும், கேள்வி வரும். ஐந்தாவது, உனக்கு இல்மு அல்லாஹ் கொடுத்தான்,
நிறைய விஷயங்களை நீ கற்றுக்கொண்ட. அல்லாஹ் சொன்னது உனக்கு தெரிய வந்திருக்கு, நபி சொன்னது தெரிய வந்திருக்குது, நீ என்ன அமல் செய்த? இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம எவனுடைய எந்த ஆணுடைய எந்த பெண்ணுடைய கால் நகராது அசையாதுன்னு அர்த்தம். இப்ப விஷயத்தை கவனிங்க சகோதரர்களே, இது எல்லாமே அமானத்து சம்பந்தப்பட்டதுதான், இவர் ஒண்ணுமே இல்லை. இப்போ இவ்வளவு ஒரு முக்கியமான பிரச்சனை நமக்கு இருக்கும் பொழுது எது கடமையா அதையெல்லாம் விட்டுட்டு எவ்வளவு டைவர்ஷன் நம்மிடம். குறைஞ்சபட்சம் முதல்ல நாம் ஓதக்கூடிய குர்ஆன முறையா திருத்தம் ஓத கற்றுக்கொண்டோமா? கேள்விகளா கேட்டு பாருங்க, நமக்கு நாமே கேள்விகளை அடுக்குங்க. நான் கேள்வி கேட்கறத நினைக்காதீங்க, உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்க. குர்ஆன் ஓத தெரியுமா? குர்ஆன் சரியா ஓத தெரியுமா? சரியா ஓத தெரிஞ்ச உங்களுக்கு விளங்க தெரியுமா? விளங்குவதற்கான அடிப்படைகள் தெரியுமா? அதனுடைய உசூல்கள் தெரியுமா? சுன்னாவுக்கு இருக்கிற அந்தஸ்து என்னன்னு தெரியுமா? குர்ஆனின் ஹதீஸை எப்படி இணைத்து புரிந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? அதிலிருந்து ஒரு சட்டத்தை எப்படி எடுக்க வேண்டும் தெரியுமா? எப்படி விளங்க வேண்டும் தெரியுமா? எப்படி அமல் செய்ய வேண்டும் தெரியுமா? அதற்கு ஃபிக்ஹ் என்னன்னு தெரியுமா? எப்ப அது செயல்படுத்தணும், எப்ப செயல்படுத்தக்கூடாது தெரியுமா? அதான் ஃபிக்ஹ். நடப்பு நிகழ்வுகளை குறித்த சரியான செயல்பாட்டு முறையை தான் ஃபிக்ஹ் என்று சொல்வாங்க. அதான் மதிநுட்பம், அதான் மதிநுட்பம் ஃபிக்ஹ். ரசூலுல்லாஹ் விட ரெண்டு மனிதர்கள் வந்து கேட்டாங்க, ஒரே கேள்விதான். நோன்பு வைத்திருக்கிற இடத்துல கணவன் மனைவிக்கு முத்தப்படலாமா? ரசூலுல்லாஹ் ஒருத்தருக்கு சொன்னாங்க முத்தப்படலாம், இன்னொருத்தருக்கு சொன்னாங்க முத்தப்படக்கூடாது. கேள்வி ஒன்று, ஃபத்வா ரெண்டு. இந்த ஃபத்வா தான் ஃபிக்ஹ் ஃபத்வான்னு சொல்லணும். ஃபிக்ஹ் சார்ந்த ஃபத்வானா இதுதான். ஏன், என்ன காரணம், யாருக்கு முத்தமிடலாம் ரசூலுல்லாஹ் அனுமதித்தாங்களோ அவர் வயசானவர், பிரச்சனை இல்லை முத்தப்படலாம். யாரு முத்தமிடக்கூடாது ரசூலுல்லாஹ் தடுத்தாங்களோ அவர் இளையவர், ஒரு முத்தம் விட்ட அபாயம், இது பாவத்தை கொண்டு போய் சேர்த்துரும், ஆக இந்த முத்தம் தடுக்கப்படணும். இதுதான் ஃபிக்ஹ். ஆக ஃபிக்ஹ் அறிவு தேவை. இந்த நாட்டில் எப்படி இருக்கணும், இந்தியாங்கிற ஒரு ஜனநாயக நாடு, இங்க ஒரு முஸ்லீம் எப்படி நடந்துக்கணும், என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது தெரியணும். ஒரு முஸ்லீம்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவர்கள் அந்தஸ்தில் இருக்கிற ஒரு நிர்வாகி, ஒரு கட்சிக்கு இருக்கலாம், ஒரு அமைப்பிற்கு இருக்கலாம், ஒரு மஸ்ஜிதுக்கு தலைவராக இருக்கலாம், அவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவருக்கு அது குறித்து அறிவு இருக்க வேண்டும். ஒரு வியாபாரி, அவருக்கு அது குறித்து அறிவு இருக்க வேண்டும். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு ஆட்சி காலத்தில் அவங்க கலீஃபாவாக இருக்கும் பொழுது சந்தையிலே போய் நீங்கள் பிசினஸ் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும்னா ஒரு லைசன்ஸ் எடுக்கணும். என்ன லைசன்ஸ் தெரியுமா? இப்ப நாம எடுக்கிற லைசன்ஸ் அல்ல. இப்ப என்ன லைசன்ஸ், உணவு பொருள் விற்கிறியா, FSSAI ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் எடு. நீங்க வேற ஏதாவது பண்றீங்களா, இந்த லைசன்ஸ் எடுங்க, மாநகராட்சியில் உரிமம் வாங்குங்க. எதுக்கு, நீ எது வேணாலும் பண்ணு, எப்படி வேணாலும் பித்ராட்டம் பண்ணு, அதுக்கான லைசன்ஸ் ஆகும், அது ஆகும், அது பிளஸ் மைனஸ் ரெண்டுத்துக்கும் லைசன்ஸ். உமர் ரழியல்லாஹு அன்ஹு சந்தையில வந்து மதீனாவின் சந்தையில பாத்துட்டு இருப்பாங்க, யாரோ ஒரு புது ஆள் வந்து பிசினஸ் பண்றத பார்த்தான்னா கூப்பிடுவாங்க, யார்ட்ட அனுமதி வாங்கினீங்க, யார்ட்ட அனுமதி வாங்கினீங்க இங்க வந்து நீங்க பிசினஸ் பண்ண? அமீருல் முமினின், நான் இதை விற்கலான்னு வந்தேன். இதுல இந்த வியாபாரத்தை செய்யும் போது ஹலால் எது ஹராம் எது உனக்கு தெரியுமா? இது எப்படி வியாபாரம் செய்யணும் தெரியுமா? வியாபாரத்தை பற்றி ஃபிக்ஹ் உனக்கு அறிவு இருக்குதாம்மா? சட்டம் தெரியுமா? சட்டத்திட்டங்கள் தெரியுமா? நீ போய் இன்னவர்கிட்ட போய் வியாபாரத்தை பற்றி எல்ம படிச்சுட்டு வா, அப்புறம் வந்து வியாபாரம் பண்ணு, அதான் லைசன்ஸ். அந்த மனிதர் சொல்லுவார், இவருக்கு நான் இந்த விஷயங்களை சொல்லி கொடுத்துட்டேன், வியாபாரத்துல குறைய மறைக்க கூடாது சொல்லி இருக்கிறேன், வியாபாரத்துல பொய் சொல்லக்கூடாது சொல்லி இருக்கிறேன், ஹலால் எது ஹராம் எதுன்னு இவருக்கு அறிவு இருக்குன்னா உமர் கேட்பாங்க, இது பத்தி என்ன சட்டம் உனக்கு தெரியுமா? தெரியும் அப்படின்னு வியாபாரம் பண்ண, இதான் லைசன்ஸ். ஆக இதுதான் பொறுப்புணர்ச்சி. ஆக இன்னைக்கு என்ன பிரச்சனை கேட்டா, தலைவரா இருக்க வேண்டியவர்கள் செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் எல்லாரும் செய்யறாங்க, அதான் பிரச்சனை. ஆகவே ஒவ்வொருத்தரும் தலைவராயிடுறாங்க, ஒவ்வொருத்தரும் அரசியல் பேசுறாங்க. ஆகவே ஒட்டுமொத்த உம்மத்து இப்ப அரசியல் தான் இருக்கு, ஒட்டுமொத்த உம்மத்தே வந்து ஜனாதிபதிகள் தான் பேசிட்டு, ஒட்டுமொத்த உம்மத்தே பிரதமரை பற்றி முதலமைச்சரை பற்றி பேசிட்டு, ஒட்டுமொத்த உம்மத்தே வந்து முதலமைச்சர்கள் இல்ல அமைச்சர்களை பத்தி பேசிட்டு இருக்கு. இது இப்ப தேவையா? எது உங்களுக்கு கடமை? எதை நீங்க செய்யணும்? எதுல நேரத்தை வீணடிக்கிறீங்க? எதை அதிக ஷேர் பண்றீங்க? எதை அதிக ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அந்த நேரத்துல ஒரு குர்ஆன் ஆயத்தை சரியா வழங்கிக்கிட்டீங்களா? அந்த நேரத்துல உங்களுடைய தொழுகைக்கான ஒரு முக்கியமான ஒரு சட்டத்தை நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? அந்த நேரத்தில் நீங்க அணிந்திருக்கிற ஆடைக்கு தேவையான ஒரு சட்டத்தை குறைஞ்சபட்சம் சரியா தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா?
நீங்க அணிய வேண்டிய ஆடை, அதுல ஒரு சட்டம் இருக்குது, அதுல நாலு சட்டம் இருக்குது. எப்படி ஆடை அணிய வேண்டும்ங்கிற சட்டம் இருக்குது, எதை அணியக்கூடாது சட்டம் இருக்குது. தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? உங்க நீங்க நடந்து போகும்போது நடை ஒழுக்கம் தெரிஞ்சிருக்குதா? நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்துல உட்கார ஒழுக்கம் தெரிஞ்சிருக்கிறா? நமக்கு அதபு தெரியல, அஹ்லாக்கு தெரியல, இல்மு இல்ல, அதான் பிரச்சனை. ஆகவே அமானிதங்கள் மோசடிக்கு மிக முக்கியமான காரணம் பொறுப்புகளை விட்டு விட்டு பொறுப்பு அல்லாத விஷயங்களுக்கு அவனை சேர்ந்தாகதர சொல்ல சொன்னாங்க. மின் ஹஸ்னில் இஸ்லாமில் ஒரு மனிதனுடைய இஸ்லாமிய விஷயங்கள்ல மிக அழகானது, மிக சிறந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தர்குஹு மாலா யானி, தனக்கு சம்பந்தம் இல்லாத, தனக்கு கடமை அல்லாத, தனக்கு தேவை இல்லாத விஷயங்களை விட்டு விலகுவது. விலகணும் முதல்ல. அப்ப பிரச்சனை கேட்டா செய்ய வேண்டியதை செய்யாம விட்டு அதை விட்டுட்டு வேற விஷயத்துல செய்யறதுனால அதை விட்டு விலகிடுறாரு. அப்போ பொறுப்பல்லாத விஷயங்கள தலையில எடுத்து போட்டு அதை செய்து அதன் காரணமா பல குழப்பங்களை உம்மத்தில் உருவாக்கி விடுறது. இன்னைக்கு பிரச்சனைகள் எல்லாம் கல்வி அறிவு இல்லாமல், இல்மு இல்லாமல் பல பிரச்சனைகளை நாம் உருவாக்குகிறோம் சகோதரர்களே. நம்முடைய கடமைகளை மறந்து விட்டோம், அதை தெரியாமலும் இருந்து கொண்டிருக்கிறோம் சகோதரிகளே. நம்முடைய பிரச்சனை இது, எது உங்களுக்கு முதல் கடமை அதை பாருங்கள். நீங்கள் ஒரு குடும்ப தலைவர், ஒவ்வொருவருக்கும் ஒரு தலை, அவர் ஒரு தலைவராக இருக்கிறார். அப்ப உங்க குடும்ப விவகாரங்கள் என்ன, எவ்வளவு விஷயங்களில் குறைபாடுகள் இருக்கிறது, எத்தனை குறைபாடு, குறைந்தபட்சம். ஆனா மிக முக்கியமான ஒண்ணு, சுபுக எல்லாம் தொழக்கூடியவர்களாக நம்ம இருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்துல தொழுகிறார்களா? இந்த ஒரு விஷயத்தை பாருங்க, இதை இதை சரி கட்டி காட்டுங்க. மாஷா அல்லாஹ், இதுல எங்கள் குடும்பம் பக்கா பக்கா. ஒரு பெண் சொல்லட்டும், என்னுடைய வீட்டில் என்னுடைய பிள்ளைகளை இப்படி நான் வளர்க்கிறேன். உண்மையிலே அந்த பெண் அப்படி செய்திருந்தா அந்த பெண்ணுக்கு அதுக்கே நேரம் பார்த்தாள், அவ்வளவு பொறுப்புகள் அதுல இருக்கும். அந்த பெண் எப்படி மற்ற விவகாரங்கள்ல வேலை செய்ய முடியும்? அந்த பெண் எப்படி மற்ற தொழில அது அதுல எக்ஸட்ரா எக்ஸட்ரா எக்ஸட்ரால போய் அதுல செய்யக்கூடிய நேரங்களை கொடுத்து இதனால நிறைய குறைபாடுகளை சம்பாதிக்க முடியும்? நடக்காது இல்லையா? பிரச்சனை இது. ஆகவே சகோதரர்களை, கடைசிக்கு நம்ம போறோம். உம்மத்துடைய முஸ்லீம் உம்மத்துடைய வெற்றிக்கு பொதுவாக இப்படி ஒரு கேள்வி, முஸ்லீம் மதத்தில் வெற்றிக்கு என்ன வழின்னு கேட்டா, முதல்ல ஒரு கலீஃபா இருந்தாகணும், அதுதான் வெற்றிக்கு வழி. அப்படி என்றா அந்த வெற்றிக்கு வழி, முதல்ல ரசூலுல்லாஹ் தன்னுடைய நபியான 40 வயதுல அந்த வேலையை தான் முதல்ல செய்திருப்பாங்க. முதல்ல ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு என்னென்ன செய்யணும் அதை முதல்ல செய்திருப்பாங்க. ரசூலுல்லாஹ் செய்யலையே. சரி, முஸ்லீம் மதத்துடைய வெற்றிக்கு என்ன வழி? முதலில் நாம் இந்த உலகத்துடைய அறிவில் வல்லமை பெற வேண்டும். கல்வியில் முன்னேறுவது முதலாவது கடமை. அது ஒரு கடமையா சொல்லலாம், ஆனா முதல் கடமையாது அது, முதல் கடமை. அப்படி என்றால் கல்வியிலே பல துறைகளிலே வல்லுநர்களை ஆன முஸ்லீமுடைய நிலை என்ன? அவங்கெல்லாம் இன்னைக்கு முஸ்லீம் உம்மத்தை மிகப்பெரிய உச்சகட்டத்தில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்களா? சரி, இங்க வந்து நாம அறிவி, நம்ம வந்து சிறுபான்மைகள், பெரும்பான்மையா இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள் 100 சில்லற 50 சில்லற நாடுகள் இருக்குது, அங்க முஸ்லீம் உம்மத்துல கல்வியால் வல்லமை பெற்றவர்களுடைய நிலை என்ன? இன்னைக்கு ஒண்ணும் இல்லை, அதே அடிமை நிலைதான், அதே ஆகப்பெரிய கேவலங்கள் அங்க இருக்குது. சில சமயம் நம்மிடம் இல்லாத பல குறைபாடுகள் அங்க இருக்குது. மேற்கத்திய கலாச்சாரங்கள் போன்ற வாழ்க்கை முறைகள் இருந்துகிட்டு இருக்குது. ஆக சுன்னாவின் பக்கம் முழுக்க நம்முடைய வாழ்க்கை திருப்புவது இருக்குது, அது மிக முக்கிய கடமை. அதுல அதற்கான அறிவை பெற்றுக் கொள்வது, அதற்கு சலஃபு சாலிஹ்ங்கிற சஹாபாவுடைய பாதையை பற்றி பிடிப்பது, இது சரியான வழிமுறை. இதுதான் ஒரு உம்மத்த வெற்றிக்கான வழிக்கான சரியான வழிமுறை. இதுல உணர்ச்சி வசப்படுவதை, உணர்ச்சி வசப்படுவதற்கு தூண்டுவதை முதலில் நாம் நிறுத்த வேண்டும். மக்களை உசுப்புவதை நிறுத்த வேண்டும். கல்வியின் பறக்கும் ஒரு அமைதியின் புரட்சியை, இஸ்லாமிய சரியான அறிவின் பக்கமான ஒரு அமைதி புரட்சியை ஏற்படுத்தும். அந்த அமைதி புரட்சி எப்படி தெரியுமா ஏற்படும்? எப்படி சஹாபா வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சோ அது போல படிப்படியா படிப்படியா ஏற்படும், அழகான முறையில் ஏற்படும். சஹாபாவுடைய பாதை அதுதான். அவங்க வெற்றி பெற்றாங்க, அந்த வெற்றிக்கான வழி இதுதான் இருந்துச்சு, வேற எதுவும் இல்லை. அவங்க இந்த விஷயத்தை ரசூலுல்லா அந்த அதே மக்களை நோக்கி, அவங்க ஒவ்வொரு விசாரிக்கப்படுவாருன்னு சொல்லும் போது அவங்க பயந்தாங்க. இன்று நமக்கு அந்த பயம் இருக்குதா? ஒவ்வொரு நேரத்திலும் நினைக்கிறோமா, நான் குடும்ப தலைவன், நான் பயப்படுறேனா, நான் சரியான கணவனா இருக்கிறேனா, சரியான தந்தையா இருக்கிறேனா, நான் பயப்படுறேனா? ஒவ்வொருத்தரும் கேள்வி கேளுங்க. ஒரு பெண் கேட்கட்டும் தானே, நான் ஒரு சிறந்த மனைவியா, நான் பயப்படுறேனா அல்லாவிடம், நான் சிறந்த தாயா, நான் அல்லாவிட பயப்படுறேனா? கேட்டுக்கொள்ளணும். ஒரு தொழிலாளி கேட்டுக்கொள்ளணும், நான் சிறந்த தொழிலாளியா, நான் அல்லாவுக்கு பயப்படுறேனா, அமானிதத்தை பாதுகாக்கிறேனா? கேட்டுக்கொள்ளணும். இது மிக மிக முக்கியம். அதே மாதிரிதான் ஒரு தலைவர் தன்னுடைய வேலையை அவர் செய்யணும். அவருக்கு என்ன நிர்வாக பொறுப்பு, அந்த நிர்வாகத்தை தான் அவர் கவனிக்கணும். அதை விட்டுட்டு அவர் வேறு விஷயங்களில் மக்களை திசை திருப்பதை விட வேண்டும்.
அல்லாவை விட்டு அவருடைய தூதரை விட்டு திசை திருப்புவதை விட வேண்டும். அது அவரே தன்னைத்தானே திசை திருப்பிக் கொள்வது. அவர் அல்லாஹ் விட்டு அவருடைய தூதரை விட்டு திசை திரும்பி அவர் வழிகட்டின் பக்கம் போகிற காரணிகள் அது ஒன்றாக ஆகிடும். ஆகவே சகோதரர்களே, இதுதான் மிக முக்கிய விஷயம். இந்த இன்னைக்கு நம்முடைய பிரச்சனை இதுதான். ஆகவேதான் இந்த விஷயத்தை இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு படிப்படியாக பல விஷயங்களை ஒருங்கிணைச்சு நான் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொருவரும் பொறுப்பாளர் என்றால் சாதாரண பொறுப்பு அல்ல. அந்த பொறுப்பு என்பது இந்த உலகத்திலே நம்மிடம் பொறுப்பு கொடுத்தவர்கள் நம்மிடம் விசாரிப்பதற்காக நாம் அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதில்லை. நன்கு கவனியுங்கள், ஒரு இமாம் அல்லது ஒரு அமீர், ஒரு தலைவர், அவர் தனக்கு கீழே இருக்கிற தன்னுடைய தொண்டர்களோ தன்னோட இருக்கிற சக நிர்வாகிகளோ என்னிடம் கேள்வி கேட்பாங்களேன்னு பயந்து செய்யறாருன்னா அவர்கிட்ட பிரச்சனை இருக்குது. அவர்கிட்ட இஹ்லாஸ் கூட இருக்காது. நாளைக்கு அல்லாவிடம் நாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்குன்னு பயப்படணும். அதே மாதிரிதான் ஒரு குடும்ப தலைவன், ஒரு ஆண் தன்னுடைய மனைவியிட்ட கேள்வி கேட்பாளே, என் புள்ள நாளைக்கு இந்த கேள்வி கேட்கணும் பயந்து தான் அவர் ஒரு கடமை நிறைவேற்றுறான்னா அதுவும் ஒரு பிரச்சனை தான். இந்த நிலையில இருந்தானா அவர் தன் மனைவி எப்போ கேட்க மாட்டாங்க, எப்போ கண்டுக்கலையோ அப்பா அவர் ஏமாத்திடுவாரு. தன் பிள்ளை எப்போ கண்டுக்கலையோ பிள்ளை எப்படி ஏமாத்த முடியுமோ அந்த இடத்துல ஏமாத்திடுவாரு. ஆனால் வஹுவ மஸ்ஊலுன் அன் ரஹ்யதிஹி, அவர் அவருடைய பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவார்ங்கிற வார்த்தையை அந்த குடும்பத் தலைவன் நினைச்சானா, என் மனைவிக்கு தெரியாவிட்டாலும் அல்லாவோட நான் பதில் சொல்லணும், என் பிள்ளைகளுக்கு தெரியாவிட்டாலும் நான் அல்லாவோட பதில் சொல்லணும், அவர் நினைப்பாரா இல்லையா? இதுதான் அகீதா சம்பந்தப்பட்ட விஷயம். ஆகவேதான் ஏன் சலபி உலமா கல்வியாளர் எப்பவுமே அகீதா விஷயத்துல, தௌஹீதுடைய விஷயத்துல, சிறுக்கு குஃபுர விஷயத்துல அழுத்தம் திருத்தம் எப்போதுமே அதையே ஒரே இலக்கு நோக்கிய ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்து தம்முடைய பேச்சுக்களை எல்லாம் கட்டி அமைக்கிறாங்களோ? ஏன்னா பொதுவா சலபி உலமாவிடம் ஒரு விமர்சனத்தை வழிகேடர்கள் முன்வைக்கிற, ஒரு பிதத்துவாதிகள் முன்வைக்கிறது உண்டு. இவர்கள் எப்போ பேசினா அல்லாஹ் நபின்னு தான் பேசுவாங்க, இன்னைக்கு பிரச்சனையை பேச மாட்டாங்க. பேசினா இவங்க சொர்க்கத்தை பத்தி பேசுவாங்க, நரகத்தை பத்தி பேசுவாங்க, இருக்கிற பிரச்சனையை பேசுவா. கேட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்த காலத்துல உள்ளது பேசுவாங்க, இப்ராஹிம் நடந்த காலத்துல நடந்தது பேசிட்டு இருப்பாங்க, இருக்கிற பிரச்சனையை பேசுவா. இது மிகப்பெரிய வடிகட்டி முட்டால் மட்டும்தான் இப்படிப்பட்ட விமர்சனத்தை ஒரு ஆலிமின் மீது வைக்க முடியும். ஏனென்றால் உலமா நிச்சயமா அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல் உலமா கல்வியாளர்கள் அல்லாஹ் கஞ்சுகிறவர்கள். அவர்கள் ஏன் அஞ்சுகிறார்கள்? அகீதா சீர்திருத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்புகளை பற்றி பேசுகிற இடத்துல கூட துன்யா சம்பந்தப்பட்ட விஷயம் தானே, ஆனா அந்த துன்யா சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஆகரத்தை நினைவூட்டுகிறார். ஏன்? ஆகிரா என்பது நம்முடைய ஈமானுடைய ஒரு தூண், ஒரு ருக்குன், அர்கானுல் ஈமான், ஈமானுடைய ஆறு அடிப்படைகள் தூண்களிலே ஒன்று என்ன? ஆகரத்தின் மீதான நம்பிக்கை. ஆமன்து பில்லாஹி வ மலாஇகதிஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி வல் யௌமில் ஆகிர் வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி. அப்ப மறுமை மீதான நம்பிக்கையே ரசூலுல்லாஹ் இந்த இடத்துல என்ன கொண்டு வராங்க? குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஹ்யதிஹி, உங்கள் ஒவ்வொருவரும் விசாரிக்கப்படுவார்னா அந்த அகீதா மறுமை மீதான அச்சம் ஒருவருக்கு இருந்தா யாரும் கண்காணிக்க தேவையில்லை, எந்த சிசிடிவி கேமரா தேவையில்லை, எந்த பொண்டாட்டியும் அந்த பொண்டாட்டி விஷயத்தை புரிஞ்சு பயப்பட தேவையில்லை. அவன் வெளிநாடு போனா என்ன, வெளியூருக்கு போனா என்ன, அவன் இருந்தாள் என்ன, இல்லாம தானே அவள் அல்லாவுக்கு அஞ்சர்கள், நாளைக்கு மறுமைக்கு அஞ்சுகிறவள். அதே மாதிரி ஒரு மனைவி தம் புரிஞ்ச வெளியே போயிட்டா அவன் என்ன செய்வானோ பயப்பட தேவையில்லை, அவன் அல்லாவுக்கு அஞ்சுறவன், ஆகவே அவன் சரியா இருப்பான். அவன் நாளைக்கு அல்லாட்ட அவன் தான் போய் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த மனைவி சரியா இருப்பா. தொழிலாளி முதலாளி பயப்பட தேவையில்லை, ஏனென்றா இவர் வைத்திருக்கிற தொழிலாளி அல்லாவுக்கு அஞ்சுகிறவர், அல்லாஹின் மீதான ஈமான் உள்ளவர், மறுவின் மீது பயம் உள்ளவர். ஆக இவர் கோடி ரூபாய் கையில கொடுத்துட்டு போனா கூட இவர் விஷயத்துல இவருக்கு தெரியும், இவர் எடுத்துக்கொண்டு ஓடிட மாட்டார், இவர் நம்பி கொடுக்கலாம், இந்தாப்பா இந்த பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்டு வா கொடுக்கலாம். ஏனென்றா அவருடைய அக்கீதா அப்படி இருக்கு, சுத்தமான அக்கீதா, அல்லாஹின் மீதான அவருடைய விசாரணையின் மீதான பயத்தோடு உள்ள அக்கீதா. ஆகவேதான் சகோதரர்களே, அக்கீதா விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக இந்த உம்மத்திற்கு திரும்ப திரும்ப பேச வேண்டும் என்று சொல்லுகிறோம். அஹ்லு சுன்னா பாதையை பின்பற்றக்கூடிய, சலஃபுடைய பாதை பின்பற்றக்கூடியவர் ஏன் அக்கீதாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து காட்டு கத்தல் கத்தி, மக்களே அல்லாஹின் பக்கம் திரும்புங்கள், மக்களே தௌஹீதை நிலைநாட்டுங்கள், மக்களே நீங்கள் சுன்னாவின் பக்கம் வாருங்கள், முதல்ல இந்த எல்லா முசீபத்துகளை விட்டுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் இதுதான். ஏனென்றால் அது திருத்தப்பட்டால் எல்லாம் திருத்தம். அது என்றால் அது கல்வோடு சம்பந்தப்பட்டது. கல்வு சரியானால் எல்லாம் சரியாகும், கல்வு கட்டுவிட்டால் எல்லாம் கெட்டுவிடும். ஆகவே சகோதரர்களே, இதுதான் உம்மத்துடைய வெற்றிக்கு வழி. ஆகவே நம்முடைய பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற வேண்டும். நமக்கு என்ன பொறுப்பு என்று பாருங்கள்.
உங்களுக்கு என்ன பொறுப்பு என்று பாருங்கள். உங்களுக்கு எது குறித்து விசாரணை இல்லையோ அது விஷயத்தில் நீங்கள் அதற்கு சிரமம் எடுக்காதீர்கள். அதற்காக உங்களுடைய சக்திகளை பிரயோகிக்காதீர்கள். அதற்காக உங்கள் சக்திகளை வீணடிக்காதீர்கள். அதற்காக நீங்கள் கனவு கோட்டைகள் கட்டி கொண்டிருக்காதீர்கள். அதற்காக நீங்கள் வாய்களையே நம்ம வாயிலே கோட்டை கட்ட வேண்டாம். அதெல்லாம் விட்டு வைப்போம். நமக்கு தேவை இப்பொழுது என் ரப்புக்கு நான் சரியாக இருக்கிறேனா, என் நபியின் சுன்னாவை நான் சரியாக விரும்புகிறேனா, என் கடமைகளை என் குடும்பத்தை நான் சரியாக கவனித்தேனா. இதுல ஒவ்வொருவரும் சரியாக இருந்தால் அதுதான் ஒரு சிறந்த உம்மத்தை உருவாக்கும். அப்படித்தான் சகாபா உருவானது. அதன் காரணமாக தான் ஒரு சிறந்த சமுதாயம் உருவாகி அந்த உம்மத் அந்த உம்மத்திற்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுத்தான். வெற்றி பெற்ற சமுதாயமாக காபிர்களும் வழிகேடர்களும் அஞ்சக்கூடிய ஒரு சமுதாயமாக அவர்கள் ஆனார்கள். ஆகவே அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். எது விஷயத்தில் நாம் இதுவரைக்கும் பொறுப்புணர்வு இல்லாமல் கடமைகள் குறித்த அறிவு இல்லாமல் நாம் அலட்சியத்தை கடைபிடித்தோமோ அதில் அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். நாம் சரியாக நம்முடைய பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக அந்த விசாரணைக்கு நாம் எந்த நொடியும் தயாரானவர்களாக அல்லாஹ்வுடன் அதற்காக அவனை சந்திப்பதற்கு எந்த நேரம் தயாரான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நாளை அந்த விசாரணையின் போது அல்லாஹ் நம்முடைய விசாரணையை லேசாக்குவானாக. அந்த விசாரணையின் போது நாம் செய்த அல்லாஹ் நம்முடைய பாவங்களிலே நாம் செய்த அறிந்து அறியாமல் செய்த தவறுகளை அல்லாஹ் மன்னிப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பிதஅத்துகளை விட்டு பாதுகாப்பானாக. சுன்னாவின் பக்கம் நம்மை பலப்படுத்துவானாக. தௌஹீதின் பக்கம் நம்மை உறுதிப்படுத்துவான். எல்லா விதமான குஃபர்களை விட்டும் சிறுக்களை விட்டும் அல்லாஹ் நம்மை விலக்குவானாக. எந்த நபி தன்னுடைய ஒவ்வொரு ஜும்மாவின் போதும் ஈதின் போதும் தன்னுடைய நிக்காவின் உரையின் போதும் இந்த உம்மத்துக்கு வார்த்தைகளை சிறந்து அல்லாஹ்வின் வார்த்தை வழிமுறை செய்து அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறை திரும்ப 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 நினைவூட்டி சொன்னார்களோ அதையே நாம் ஒருவருக்கொருவர் திரும்ப திரும்ப நினைவூட்டி கொண்டு பிதஅத்தை விட்டு விலக்கி எந்த சமூகத்திற்கு அந்த நபி திரும்ப திரும்ப நினைவூட்டி ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்கினார்களோ அந்த சமுதாயம் போலவே அந்த நபி தோழர்கள் போலவே அப்படியே பின்பற்றக்கூடிய நல்ல சமுதாயமாக நாம் ஆவோமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா நேரத்திலும் எல்லா நிலையிலும் அந்த ஒரு நல்ல ஒரு தூய்மையான சஹாபாவுடைய வாழ்க்கையை பின்பற்றக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.